தமிழ் நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பான வணக்கங்கள். உங்களை சிரிக்க வைக்கப் போகும் இந்த நாடகத்தை தயவு செய்து ஒரிஜினல் கேசட் வாங்கி எங்களையும் சிரிக்க வையுங்கள். வாணி கேசட்ஸ் பெருமையுடன் வழங்கும் நாடகப் பிரியாவின் மெகா வசூல். பொதுஜன தொடர்பு ஈவேரா மோகன். குழு நிர்வாகம் வி கிருஷ்ணகுமார். வசனம் கோவி கோவன். கதை நாடகமாக்கம் இயக்கம் தயாரிப்பு எஸ் வி சேகர். நாடகப் பிரியாவின் மெகா வசூல். மெகா வசூல். மெகா வசூல். ஆண்டவா, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. காயத்ரி, காயத்ரி! அப்பா! ஏமா, பூஜைக்கு ரெடியா? பூஜை கேசட்டை போடாத, வேற பாட்டு கேசட்டை போடு. ஏன்னா நம்ம பூஜை பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்பா? அடுத்த வாரம் எனக்கு பகுத்தறிவு பொன்னாடை அப்படின்னு பொன்னாடை போத்தி பட்டம் கொடுக்க போறாங்கம்மா. சரி சரி, பாட்டை போடு. அந்த மன்மதராசன் தான் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து சீக்கிரமா காதலிக்க வைக்கணுமா. அட போங்கப்பா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, எனக்கு நீங்களே நல்லதா ஒரு மாப்பிள்ள பாருங்க, கல்யாணம் பண்ணிக்க நான் தயார்னு. ஆனா நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னம்மா நீ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்க? உனக்கு சனி தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புதன் தோஷம், இப்படி எந்த தோஷமா இருந்தாலும் பரவாயில்ல, நானே மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஆனா உனக்கு இருக்கிறதோ பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தன்னைக்கு பிறந்ததால காதல் தோஷம். அதுக்கு பிராயச்சித்தம்மா, நீ கேட்கிற எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கல. கடைசியா ப்ரீபெய்ட் செல்போன் வாங்கி கொடுத்தனே, எதுக்கு? ரோமிங்ல போய் யாராவது ஒரு ரோமியோவை ப்ரீபெய்டு மாப்பிளையா கூட்டிட்டு வர மாட்டேனா அப்படிங்கிற நப்பாசை தான். கவலைப்படாதீங்கப்பா, ப்ரீபெய்டோ போஸ்ட் பெய்டோ பில்லே வராத ரிலையன்ஸ் மாப்பிளையா, சாரிப்பா ரிலையபிள் மாப்பிளையா, வரதட்சணையே வாங்காத ஒருத்தர் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வந்துட்டாமா, குடும்ப ஜோசியம் மாதிரி காலனிக்கு ஒரு குடுகுடுப்பக்காரன். இன்னைக்கு என்னையா செய்தி சொல்ல போற? ஐயாவோட தாவணி போட்ட பொண்ணுக்கு ஆவணி மாதம் கல்யாணம் நடக்க போகுது. அந்த ஜக்கம்மா சொல்கிறா, ஜக்கம்மா சொல்கிறா. யோ, ஆவணி முடிஞ்சு புரட்டாசி ஆரம்பித்தாச்சியா? இது ஆவணி முடிஞ்சு போச்சா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவடி, அம்பத்தூர், அரக்கோணம், காட்பாடி, விட்டா ஜோலார்பேட்டை வரைக்கும் போயிடுவியே. யோ, என் பொண்ணுக்கு காதல் தோஷம். உனக்கு எப்படியா தெரியும்? நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத கதவுக்கு பின்னால் நின்று ஒட்டு கட்டுக்கிட்டு இருந்தேனே. ஒட்டு போட்ட கோட்டை போட்டுக்கிட்டு ஒட்டு கேட்குறியா நீ? இப்போ என்ன, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளோதானே? ஆமாயா. அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், கேட்குறீங்களா? என்ன வழி? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 8 திருட்டு காதல் ஜோடிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உங்கள் செலவில் கல்யாணம் பண்ணி வைங்க. உங்கள் பொண்ணு கல்யாணம் தன்னால் நடக்கும். ஆஹா, சூப்பர் ஐடியாவாக இருக்கம்மா. எப்பா வயிற்று வலிக்குதுப்பா? இவன் ஒருத்தன் எங்கே யார் எதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் குடிச்சிட்டு வந்து நிற்பான். சும்மாவா பேர் வச்சாங்க, பினாயில் பத்மநாபன்? கொஞ்சம் சும்மா இருக்கியா? நல்ல அருள் வாக்கு கொடுத்துருக்க, இந்தா 1 ரூபா, போய் டீ சாப்பிட்டு வா. இந்த காலத்துல 1 ரூபாய்க்கு எவன் டீ தரான்? பிச்சைக்காரன் கூட 1 ரூபாய போட்டா வாங்க மாட்டேங்கிறான். என்கிட்ட கூட இந்தா வச்சுக்க. காசுதான் வாங்கல, இந்த பழைய சட்டையாவது வச்சுக்கோ. சட்டையா இது? அடே அப்பா, எத்தனை கிழிசை! இத பாருங்க, இந்த சட்டையை கழுத்து வழியாத்தான் போடணுங்கிறது இல்லை, எப்படி வேணாலும் போடலாம். ஐயா, எனக்கு யாராவது ஏதாவது பொருள் கொடுத்தா பதிலுக்கு அவங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கறது பழக்கம். உங்களுக்கு இந்த மந்திரித்த தாயத்தை நீங்க வச்சுக்கோங்க. தாயத்து, தாயத்து, தாயத்தை கட்டாதரா, தாயத்தை கட்டாதரா. அப்பா, ஏன்பா தாயத்தை கட்ட வேணாம்னு சொல்றீங்க? இப்படிதாம்மா, போன தடவை மந்திரிச்ச சங்கிலின்னு ஒன்று கொடுத்தான், அதை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்ட. 1 வாரம் பயங்கர கழுத்த வழியில அவஸ்தப்பட்டுட்டம்மா. நான் உங்களுக்கு கொடுத்தது எரும மாடு கட்டுற சங்கிலி. பா, கையை இறக்க முடியலப்பா. தாயத்தை கட்டாத கட்டாதன்னு சொன்னேன் கேட்டியா? இப்போ பார், கையை இறக்க முடியல. நல்ல வேலை அவங்ககிட்ட ஆஃப்டாயர் வாங்கி போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆறுமுகம், ஆறுமுகம் வாப்பா. பப்ளிசிட்டி பறந்தாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. இந்தா என் தங்கச்சி, வச்சுக்க. ஏய், என்ன சொல்ற நீ? இல்லப்பா, என் தங்கச்சியோட போட்டோ வச்சுக்கிட்டு நல்ல மாப்பிளையா பாருன்னு சொல்ல வந்தேன். ஓ, அதைத்தான் இப்படி சொன்னியா நீ? அலையன்ஸ் ஆறுமுகம் அப்படிங்கிறதுனால எங்கிட்ட அலையன்ஸ் கேட்க வந்திருக்க. கரெக்ட். ஓகே ஓகே. ஆமா, பொண்ணு பேர் என்ன? கண்ணகி. கண்ணகி என்ன படிச்சிருக்கா? தனியா டியூஷன் வச்சு 4 எழுத்து படிக்க வச்சிருக்கேன்பா. 4 எழுத்து? SSLC? ஆஹா,
அப்படின்னு கையெழுத்து போடுவா. ஓ, இதுக்கு தான் தனியா டியூஷன் வச்சியா? பொண்ணை பார்த்தா 16-17 வயசு கூட ஆகல போல இருக்கு. ஏயா, பொண்ணுக்கு ஏற்ற திருமண வயசு 21 சொல்றாங்க, ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ற? அது இல்லப்பா, எங்க வீட்டுல கொஞ்சம் தண்ணி பிரச்சனை. இவ்வளவு காலகாலத்துல யார் கையில புடிச்சு கொடுத்துட்டோம்? அப்புறம் முழுகாம இருப்பா. அதானே கண்ணகின்னு தானே பேர் வச்சிருக்க. பீச் ஓரமா நிக்கவே யாராவது லாரிக்கார வந்து அடிச்சு தூக்கின்னு போடுவான். அறுமுகம் வா தாத்தா வா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடா அது, பார்த்தா தெரியல, ஊசியில நூல் கோத்துட்டு இருக்க. நீ ஊசியில நூல் கோக்கல, நூல்ல ஊசியை கோத்துட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறியே. காந்தி நூல் கோத்தாருன்னு உனக்கு தெரியாதா? காந்தி நூல் நூத்தார், நூல் கோக்கல. ஏதோ ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல, அது கொள்கை மிஸ்டேக். ஆமா, அது என்னது பக்கத்துல அவ்வளவு பெரிய மூட்டை, அது என்னது? இது நிலக்கடலை தான். நிலக்கடலையும் ஆட்டுப்பாலும் சாப்பிட்டா நீ மகாத்மா காந்தி ஆயிட முடியுமா? உன்னோட பேர் என்ன? ஜக்கையா. ஜக்கையா காந்தின்னு இப்ப கெசட்ல மாத்திருக்க. நீ ஜக்கையா காந்தின்னு மாத்திட்டா காந்தி ஆயிட முடியுமா? தபார், இந்தியாலேயே ஒன் அண்ட் ஒன்லி காந்தி மகாத்மா காந்தி, பாக்கி எல்லாம் வெறும் பூந்தி. வணக்கம் அறுமுகம். வாங்க வாங்க. கலெக்ஷன் கந்தசாமி. என்ன நீங்க மஞ்சள் கலர் உண்டியில தோல்ல தொங்க விட்டுருக்கீங்க, அந்த மஞ்சள் சென்டிமீட்டர் இன்னும் விடலையா? இது உண்டி இல்லப்பா, இதுதான் என் பர்ஸ். பர்ஸா? ஆமா. ஆஹா, நல்ல பாலிசி தான். பர்ஸ்லயும் பணம் இருக்கும், உண்டியிலயும் பணம் இருக்கும். ஆனா என்ன, பர்ஸ்ல பணம் இருந்தா வெளில போகும், உங்க உண்டியலுக்கு பணம் வந்துடுச்சோ வேற எங்கேயும் போகாது. ஹலோ 143 காயத்ரி, எப்படி இருக்கீங்க? இவ பேர் 143 உனக்கு எப்படி தெரியும்? ஊருக்கே தெரியாதா 143? ஏன்பா, 143 ஐ லவ் யூ தானே அர்த்தம். ஜக்கையா காந்தி ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய மேட்டர். ஆமா, 143 ஐ லவ் யூ. ஆமா, மகாத்மா காந்தி என்னைக்கு பிறந்தா தெரியுமா? இது கூடவா எனக்கு தெரியாது. சொல்லு. ஏதோ ஒரு கவர்மெண்ட் லீவ் நாள் அன்னைக்கு பிறந்தார். ஏய், என்ன கிண்டலா பண்ற? அவர் பிறந்த நாள் அன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்க. என்ன 143 ஆபீஸ் போறீங்களா? ஒரு பிரைவேட் கம்பெனில டைபிஸ்டா இருக்கா. ஏங்க, அவங்கள கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்றீங்க? அவ கொஞ்சம் மூடி டைப்பு. மூடி டைபிஸ்ட்னு சொல்லுங்க. இந்த மாதிரி உம்முன்னு இருக்கிற பொண்ணுங்களை நம்பவே முடியாது. கலகாலம் சிரிச்சு பேசுற பொண்ணுங்களோட கூட நம்பிடலாம். இந்த மாதிரி பொண்ணுங்க டக்குன்னு ஒரு குழந்தைய கொண்டு வந்து போட்டு அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட டைப் கிடையாது. நீ அப்படிப்பட்ட டைப்பா இருந்தா தான் சந்தோஷப்பட்டிருப்பேன். உனக்கு எப்படிப்பட்ட டைப்பான அப்பா வந்திருக்காரு பத்தியா? அவர் அப்பாவே இல்லை, அதையும் தாண்டி புனிதமான மாமா ரேஞ்சு. இப்படி தான் என்னாச்சு, ஒரு பொண்ணு அவங்க அப்பாகிட்ட போய் சொல்லிச்சான், அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அதுக்கு அப்பா கேட்டாராம், பையன் என்ன பண்ணுறான்? அதுக்கு அந்த பொண்ணு, பையன் வயத்தில் எட்டி உதைக்கிறான்னுச்சான். நான் என்ன பண்ணுறது, பஸ் ஸ்டாண்டில் கரைச்சி போடுறதுலேருந்து கம்ப்யூட்டரில் சார்ட் பண்ணுற வரைக்கும் நானும் எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறான். இத்தனைக்கும் நான் எவ்வளோ அழகாக கவிதை எழுதுவேன் தெரியுமா? கவிதையா? ஆமாம், படிச்சு பாருங்க. அதுவும் மஞ்சக்காடா? அஸ்கு புஸ்கு தஸ்கு, வந்தாவாடி கிஸ்கு, வராட்டி போனா நஸ்கு, சின்ன மங்கிலி ஜியாங், தொட்டா வந்துருங் சொரியாங். அட, சூப்பரா இருக்குதே. அது சரி, இந்த மங்கிலி ஜியாங் சொரியாங் அஸ்கு புஸ்கு இதெல்லாம் என்ன பாஷை? இதெல்லாம் செம்மொழி வார்த்தைகள். ஓ, இதான் செம்மொழியா? ஐயா, இதுக்குதான் நீங்க டெல்லி வரைக்கும் போய் போராடுறீங்களா? ஆறுமுகம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த தமிழ் மொழிக்கும் செம்மொழிக்கும் என்னடா வித்தியாசம்? தாத்தா, உனக்கு நிஜமாவே தெரியாதா? தெரியாதே. புதுசு கண்ணா புதுசு தமிழ் மொழி, பெஸ்ட் கண்ணா பெஸ்ட், அதான் செம்மொழி. ஆறுமுகம் போறும்பா, போட்டு தாக்காத. சரி, என் பொண்ணு காதலிக்க ஒரு ஐடியா கூட. ஏங்க, உங்களுக்கு தான் சாமி நம்பிக்கையே கிடையாது, நிறைய விஷயத்த மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. ரகசியமா உங்க வீட்டுக்கு வந்து குடுகுடுப்பக்காரன் சொன்னானே, அதை செய்யுங்க. ஓகே, குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி எட்டு திருட்டு காதல் ஜோடிகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறேன். குடும்பமா இருக்கு, அப்பானே பொண்ணுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க. என்ன என்ன, யாரடா என்ன? கிருஷ்ணகான சபால பிராப்ளம் சொன்னாக்க நாரதகான சபால வந்து குரல் விட்டுட்டு இருப்பான். இவனால போன வாரம் நம்ம காலனியே நாடி போச்சு தெரியுமா? என்னடாச்சு இவன் சம்சாரம்? தோட்டக்காரங்கிட்ட கொஞ்சம் நெருங்கி நின்னு பேசிருக்கா. சரி, வந்த ஆத்தட்டில பொள்ளிருன்னு விட்டான். ஒரு அரை எய்த்து வீட்டுக்காரன் நடுங்கிட்டான். அவன் ஏன்டா நடுங்கினா? இவன் டென்ஷன்ல அவன் சம்சாரத்தை அரைஞ்சிட்டான். அறுமுகம். பாபா பாபா, சர்டிபிகேட் சாமிநாதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கம்பா. ஓகே, நாட்டில் எல்லா இடத்துலயும் அட்மிஷன் முடிஞ்சு போச்சு. சரி, யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ எல்லாரையும் என்னோட யூனிவர்சிட்டியில சேர சொல்லு, அடுத்த வாரமே சீப்பா பட்டம் கொடுத்துறேன். உன்னோட யூனிவர்சிட்டி? யூஎஸ் அகாடமி,
யூனிவர்சிட்டி ஆஃப் சாமிநாதன், பிரான்ச் ஆபீஸ் லண்டன், ஹெட் ஆபீஸ் சூளமேடு. அட பாவி, என்னது இது, ஹெட் ஆபீஸ் சூளமேடா? ஓகே ஓகே, பிஏ பிஎஸ்சி பிகாம் 12,988 ரூபா, எம்ஏ எம்எஸ்சி எம்காம் 14,346, பிஇ 20,378, எம்பிபிஎஸ் 25,000, டாக்டர் பட்டம் 1001, நோபல் பரிசு 402. என்னடா இது, நோபல் பரிசு இவ்வளோ குறைச்சலா இருக்குது? அதுக்கு மட்டும்தான் ஆளே கிடைக்க மாட்டேங்குது. நீ என்ன பண்ற, நோபல் அப்படின்னு போடுறதுக்க நோபல் பரிசுன்னு போட்டிருக்க, அது பல்லில்லாத கிழவனுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. இதை பாரு, இந்த மாதிரி ரேட் கார்டு போட்டு நீ டிகிரி விற்கிற, உன்னை முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள வைக்க போறாங்க. யாரு என்ன, இதெல்லாம் இங்க வச்சுக்காத, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம், யாரா இருந்தாலும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, ஜாகிரத. தாத்தா நான் பாஸ் ஆயிட்டேன், தாத்தா நான் பாஸ் ஆயிட்டேன். யாரு பாது, 16 வயது ஸ்ரீதேவி மாதிரியே கத்துறது? வேற வந்தா ஷாக் ஆயிடுவ, 20 வயசு கூட்டிக்கணும் நீ. ஆறுமுகம் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க, நான் போலீஸ் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டேன். கங்கிராட்ஸ். எங்க ஆ காட்டுங்க பாக்கலாம். ஆ ஏய், எப்படா என்னோட வாய் உங்ககிட்ட வந்தது? சாரிப்பா, நான் தான் ஆறுமுகம் நினைச்சிட்டேன். ஓ, இந்த காக்கி ட்ரெஸ் போத்தோன்னு உடம்பு அப்படியே தட தட நடுங்குது போல இருக்கு. அது இல்லப்பா, இப்பதான் இன்டர்வியூல பாஸ் ஆயிருக்காங்க, அதுக்குள்ள எப்படிப்பா? ஏண்டா, உன்னோட யூனிவர்சிட்டில இந்த வாரம் சேர்ந்தா அடுத்த வாரம் டிகிரி கொடுக்குறேன்ற, இவங்க 2 வருஷமா இந்த வேலைக்கு அலைஞ்சிருக்காங்க, அதனாலதான். அங்க பாரு அசப்பல பாரு, கொஞ்சம் ஜெயலட்சுமி ஜாட தெரியுதுல்ல. அம்மா, அது யாரு, ஸ்ரீதேவியோட அக்காவா? என்ன பார்த்தா அக்கா மாதிரி தெரியுதா? சாரி, தங்கச்சியா? தங்கச்சியா? ஏய், என்ன கிண்டலா, மவனை லாடம் கட்டிடுவன் ஜாக்கிரத. என்ன பார்த்தா அவங்கள விட மூத்தவளா தெரியறனா? ஐயோ, என்னப்பா ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க தான் ஏபிசிடி சகுந்தலா. சாப்பிட்டாலும் கையில டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு கொடை வேற வச்சிருக்காங்க, அப்புறம் கண்ணாடி இல்லாட்டாலும் வெறும் ஃப்ரேம அப்படியே மூக்கு கண்ணாடியா போட்டிருக்காங்க. இவங்க ஸ்கூல் டீச்சர், இவங்களுடைய அம்மா. எங்க அம்மா ரொம்ப கண்டிப்பானவங்க, பசங்க 5 நிமிஷம் ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா கூட கையில டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அம்மானா அவ்வளவு கண்டிப்பா இருக்கணும், அப்பதான் ஊர் உருப்பிடும். ஏம்பா, மன்னிக்கவே மாட்டாங்களா? தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா பனிஷ் பண்ணிடுவாங்க. ஆனா 3 மாசம் 6 மாசம் கழிச்சு, அம்மா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னா, சரி சரி போனா போகுது, மன்னிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. ரொம்ப இறக்க குணமும் உண்டு. தம்பி, என் பொண்ணு கவிதா போலீஸ் இன்டர்வியூல பாஸ் ஆனது காரணமே நீங்க தான். நான் என்னம்மா, எந்த கேள்வி கேட்பாங்கன்னு ஊகத்துல சொன்னேன், கேட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. எங்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்ன? ஏடிஎம்னா என்னன்னு கேட்டாங்க. என்ன சொன்னே? ஆல் டைம் மாமூலியா? அப்படிதான்ப்பா சொன்னே. அப்படிதான் சொல்லணும். அடுத்த கேள்வி எஃப்ஐஆர் அப்படினா என்னன்னு கேட்டாங்க. ஃபேவரபிள் இன்கம் ரிப்போர்ட் அப்படினியா? அப்படியே தான் சொன்னே. உடனே வேலைய கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன? அப்படினா இவங்க தான் வருங்கால தமிழ்நாட்டின் கிரண் பேடினு சொல்லு. ஏன், தென்னிந்தியாவின் விஜயசாந்தின் கூட சொல்லலாம், ஆனா நடுவுல ரம்பா வராத பாத்துக்கணும். நல்ல காலம் தமிழ்நாட்டில் வகுப்பு கலவரம். என்னது, தமிழ்நாட்டில் வகுப்பு கலவரம்? ஆமா, அம்பத்தூர்ல ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல 1வது படிக்கிற பசங்களுக்கும் 2வது படிக்கிற பசங்களுக்கும் வகுப்பு கலவரம். அதத்தான் சொல்றாங்க, தமிழ்நாடு எங்கே போகிறது அப்படின்னு. தம்பி, முதல்ல அவருக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. அதையும் நேத்தி காமிச்சாங்களே, ஆனா விளம்பர இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதாவது 8 திருட்டு காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணா இவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு இந்த குடுகுடுப்ப ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் இல்லையா. திருட்டு காதல் ஜோடிக்கு எங்க போக முடியும், ஆத்தங்கரையில் தானே போய் நிற்க முடியும். மெட்ராஸ்ல ஏது ஆத்தங்கரை, இப்போ கூவத்தை தான் கிளீன் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. அதனால இவர் கூவத்து கரை ஓரமாக போய் நின்றுருக்கார். அங்கே பக்கத்தில் லாட்ஜில் ஏதோ ரெய்டுன்னு அரகுர ட்ரெஸ்ஸில் ஜோடி ஜோடியாக ஓடி வந்திருக்காங்க. இவர் மாருதி வேன் கதவை திறந்து வச்சுக்கிட்டு, வாங்க நம்ம வண்டியில் ஏறுங்க, வாங்க நம்ம வண்டியில் ஏறுங்க அப்படின்னு இருக்காங்க. போலீஸ் இவர் தான் எட்டுன்னு எனக்கு இந்த விளம்பரம் புகழ்ச்சி இதெல்லாம் பிடிக்காதுப்பா.
எது செஞ்சாலும் தம்மட்ட அடிக்காம கமுக்கமா செய்யணும். அது சரி, லஞ்சத்தெல்லாம் அப்படியே கேமரா வச்சுட்டு வாங்க முடியும். நீ என்ன டெல்லி எம்பியா? அப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது. எப்படி சயின்டிஃபிக்கா துட்டு அடிக்கிறதுன்னு அந்த அந்த பெரியவரை கேளு, கரெக்டா சொல்லி கொடுப்பாரு. டீச்சர் அம்மா, உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ள யாரு தெரியுமா? ஒரு சூப்பர் மாப்பிள்ள. யாருன்னு சொல்லுங்க பாப்பா. மொட்டை கபாலி இல்ல லேடு பக்கரி. சும்மா இருப்பா, குறுக்க குறுக்க பேசாது. அப்புறம் ஜக்கம்மாவுக்கு கோபம் வந்தா ஓங்கி அரைஞ்சிருவோம். வாங்கிக்கோ. என்ன இல்ல ஒன்னு. டீச்சர் அம்மா, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டக்கார மாப்பிளையா வரப்போறோம். அப்படியா? எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. இந்தாங்க இந்த ஷர்ட்டை நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்தம்மா கவிதா, இந்த மந்திரிச்ச தகட உன் பேக்கெட்ல வச்சுக்க. மாமூல் மழை மாதிரி கொட்டும். வேணாம், வச்சுக்காத. சொன்னா கேளு, வச்சுக்க. சும்மா இருங்க, ஏதோ நீ வச்சுக்கம்மா, வச்சுக்க. போறதுக்கு முந்தி உங்களுக்கு ஒரு அருள் வாக்கு சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பையன் ஒரு பொண்ண புடிங்க, அவங்களுக்கு உங்க செலவுல காதலிப்பது எப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்க பொண்ணு கல்யாணம் தன்னால நடக்கும். ஆஹா, கேக்க கேக்க காதல தேன் வந்து பாயிற மாதிரி இனிக்குதுப்பா. காதல தேன் பாஞ்சா இனிக்காது, எறும்பு வந்து கடிக்கும். எது எப்படியோ, குட் லக் ஜக்கம்மாவ நான் நம்புறேன். நானும் நம்புறேன்ப்பா. நம்பாதீங்க நம்பாதீங்க, நம்ப வச்ச கழுத்தறுத்துருவான். யோ, என்னையே அடிக்கிற? யாரா கழுத்து அறுத்தது? உன்னை எவன் சொன்னான்? நம்ம காலனி வாட்ச்மேனு அவசரமா பாத்ரூம் போனும், ஒரு சொம்பு தண்டி குடுறான்னு கேட்டேன். சரி ஐயா, என்ன நம்பி போங்க, கதவை தட்டி நானே தரேன்னு சொன்னான். ஓகே. முக்கா மணி நேரம் ஆச்சுங்க, வரவே இல்ல. வரவே இல்ல. அப்புறம் எதுக்கு தண்ணி? ஐயோ, தண்ணி வரலன்னு சொன்ன. தண்ணியும் வரலன்னு சொன்னியா? சரி போ. போயாச்சே. அடசி, இங்க இருந்து போடா. ஏய், என்ன தைரியம்டா? இந்த கட்டிங் கவிதா இருக்கும்போது நீ இப்படி பண்ணுவே. நர்ரா, நானா ஸ்டேஷனுக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ், அன விட்டுருங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. ஹலோ 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 ஹலோ, என்ன பிரச்சனை? என்ன இது, என்னடா புடவை கட்டி நிக்கிற? பாருங்க ஆறுமுகம், புடவை கட்டிட்டு லேடிஸ் பஸ்ல ஏறி இருக்கான் அந்த ராஸ்கல். அட பாவி, லேடிஸ் பஸ்ல ஏறியா? ஆமா, எந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்க? ஆம்பளை ஸ்டேஷனுக்கு தான். அதே இப்படி இவன் தான் புடவை கட்டி இருக்கானே. ஐயோ, இவன் ஆம்பளை. இத பாருங்க, மீசையெல்லாம் இருக்கு. நிறைய லேடிஸ் கூட தான் மீசை இருக்கு. அதுக்காக ஆறுமுகம் ப்ளீஸ் என்ன குழப்பாதீங்க. இதான் நான் புடிச்ச முதல் கேஸ். முதல் கேஸ்னா மங்களகரமான கேஸ் புடிக்கணும். மங்களகரம்னா? கோவில் செலை திருட்டு கேஸ், தாலி திருட்டு கேஸ், அதான் மங்களகரமான கேஸ். அப்படியா சொல்றீங்க? ஆமா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஏய் நர்ரா, போடா போடா, போ போ. அறுமுகம் அறுமுகம், வாங்க வாங்க வாங்க. பப்ளிசிட்டி என்ன சொல்லுங்க? இந்த அக்கிரமத்தை பாரு, அநியாயத்தை பாரு. என்னாச்சு? தமிழ்நாட்டுல இசை விழாங்கிற பேர்ல அங்கங்க தெலுங்குலயும் சமுத்திரத்திலயும் பாடிட்டு இருக்காங்க. தமிழ்ல பாட்டு பாடுறவர்களும் இவங்களை நான் சும்மா விட போறதில்ல. ஐயா, டாக்டர் ஐயா, நல்ல சேவை பண்றீங்க. ஆனா ஒரு சின்ன கேள்வி, நீங்களும் உங்க பையனும் எதுக்காக இங்கிலீஷ்ல MBBS பட்டம் வாங்கினீங்க? பேசாத பாட்டி வைத்தியம் இல்ல நாட்டு வைத்தியம்னு தமிழ் டாக்டருக்கு படிச்சிருக்கலாமே நீங்க. அதுக்கெல்லாம் நீ அதெல்லாம் நீ கேள்விக்க கூடாது. பாரு, அனாவசியமா என் வழியில குறுக்க வராதா சொல்லிட்டேன். அதானே, நீ ஏன்பா அவர் வழியில குறுக்க போற? யோ, அவர் தான் இங்க குறுக்க வர்றார், நான் எங்கேயா குறுக்க வந்தேன்? சும்மா பேசாத. நான் இந்த காலனி செக்ரட்டரி. நம்ம காலனியை நான் பசுமையா மாத்தணும் நினைக்கிறேன். அதுக்கு நீ தானே குறுக்க நிக்கிறேன். அறுமுகம், பசுமையா மாத்துறது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். இவர் எப்படி பசுமையா மாத்துறாரு தெரியுமா? காலனி ஃபுல்லா மரம் நடுவாரு. காலனி மரத்தை வெட்டினதே இந்த ஆள் தான். ஆமா, சும்மா செவுத்துக்கு பச்சை பெயிண்ட் அடிச்சு நாலு பச்சை புல்ல நட்டா காலனி பசுமையா மாறிடுமா? ஆஹா, அருமையான திட்டம் ஐயா. இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பட்டம் தரேன், பசுமை டாக்டர். ஒரு 1500 கொடுங்க. இந்தாங்க, ரொம்ப நன்றி. ஏய், என்னடா என்னடா பட்டம் கொடுத்துருக்க? பசுமை டாக்டர். அதுல என்ன தெரியுமா எழுதிருக்க? என்ன? பசு டாக்டர் எழுதிருக்க. ஏன், பேனால மை ஆயிடுச்சா? அது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இத கூட கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியே, இதுக்காக உனக்கு ஒரு பட்டம் தரமா. என்ன ஸ்பெல்லிங் செவாலியனா? கரெக்ட். ஒன்லி 250 ரூபீஸ். ஒரு பைசா தர மாட்டேன், காசு கொடுத்து பட்டம் வாங்கணுமா? போடா. சரி, ஒரு வாய் காஃபியாவது கூட. அது கேட்டேன், நியாயமான விஷயம். நானே காஃபி கலந்து 10 நாள் ஆச்சு, ஒரு நாய் வரலையே நினைச்சேன். நீ வந்துட்டியா? தாத்தா, அந்த பழைய காஃபி எடு. 10 நாள் காஃபியா? அண்ணா அண்ணே, வாடா பினாயில. அண்ணே, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணே. என்ன, உனக்கு ஏதாவது பட்டம் வேணுமா? 100 ரூபாய் கொடு. அதெல்லாம் வேணாண்ணா, எனக்கு அர்ஜென்டா 2 லவ் லெட்டர் வேணுண்ணே. என்னடா, யாராவது உன்னை ஃப்ரீயா லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் இல்லைண்ணே, காதலே வராம 2 பேருக்குள்ள காதல் வர வைக்கணும். அதுக்காக பையன் பொண்ணுக்கு எழுதுற மாதிரியும் பொண்ணு பையனுக்கு எழுதுற மாதிரியும் 2 லவ் லெட்டர் அர்ஜென்டா வேணுண்ணே. ஏ பினாயிலே, நமக்குள்ள ஒரு பொருத்தத்தை பாத்தியா? நீ சொன்ன அதே மேட்டருக்காக தான் 2 லவ் லெட்டர் எழுதி ஜெராக்ஸ் வச்சிருக்கேன். நான் தரேன்,
ஆமாம், அதனால உனக்கு என்னடா லாபம்? அண்ணே, எப்படியாவது உங்கள் ரெண்டு பேரும் காதலிக்க வச்சுட்டா 3 மாதத்துக்கு இலவசமாக கூல்ட்ரிங்க் சார்னு ஒரு பார்ட்டி சொல்லியிருக்கேனே. அதே மாதிரி தான், அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா எனக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் நீ எழுதி அவங்க கிட்ட கொடுத்து காதல் தீய மூட்டு. ஆறுமுகம், ஆறுமுகம். என்ன தாத்தா? என்ன டேய், இந்த ரேடியோ மிர்ச்சியில 10 கேள்வி கேட்டிருந்தாங்க, 7 கேள்விக்கு பதில் எழுதிட்டேன்டா, 3 கேள்விக்கு பதில் தெரியல. கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லிட. ரேடியோ மிர்ச்சிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அது வந்து இளைஞர்களுடைய சேனல். என்ன கேள்வி? ஒரு தடவையாவது நீ ஒழுங்கா பதில் எழுதி போட்டிருக்கியா? போன தடவை 10 கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் எழுதினேன், ஆனா உன்னுடைய அட்ரஸ் ஏதாவது போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி சரி, இந்த 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட. சரி சொல்லு. ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா சொந்த பொண்டாட்டி சந்தேகப்படுவா. ஓகே, அடுத்த கேள்வி. பசு வதை தடை சட்டத்தை ஐயா ஏன் எதிர்க்கிறாரு? பசு அம்மானு கத்துதா ஐயா டென்ஷன் ஆயிடுறாரு. வெரி குட். கடைசி கேள்விடா, பெர்னாட்ஷா யாரு? த்ரிஷாவோட பெரியப்பா. அன்புள்ள டார்ஜிலிங் ஆறுமுகம், நான் உன் டார்லிங். எனக்கு தோசை காதலி பட்டம், அதன் பின் தோசை மனைவி பட்டம். என்னடா இது, இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு? கொடுங்க சார், நான் உனக்கு திருத்தி கொடுத்துட்றேன். நீ திருத்தி கொடுக்குறியா? ஏய், என்ன கிண்டலா பண்ற? கிடைக்குமா உங்கள் இதயத்தில் இடம்? இல்லாவிட்டால் நான் போவேன் சந்தை மடம். கான்டாக்ட் சர்டிபிகேட் சாமிநாதன். ஏய், என்னடா இது? அது ஆறுமுகம், ஒரு இனிப்பான விஷயம். என்ன, ரேஷன்ல எக்ஸ்ட்ரா சக்கரை போடுறாங்களா? இல்லப்பா, ஒரு அழகான பொண்ணு உன்னை காதலிக்குதான். அப்படியா? முதல்ல இந்த பினாயில உள்ள போ சொல்லு. டேய், இந்த டவரா டம்ளர உள்ள கொண்டு போய் வை. ஐ காபி நச்சி பறக்கா விட்டி. இந்த பினாயில இனிமேல் உனக்கு மச்சான் பினாயில மாற போறான். ஏன் மச்சான் பினாயில்னு ஒரு பட்டம் கொடுக்க போறியா? இல்லப்பா, அந்த 143 காயத்ரில உன்னை காதலிக்குதான். அட பாவி, அழகான பொண்ணு, நீ போய் சொல்லிட்டியா? அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து உங்கிட்ட கொடுக்க சொல்லிச்சு. அப்படியா? நீ ஏன் பிரிச்சு படி. மத்தவங்க லெட்டர் படிக்கிறவன் முட்டாள் பைத்தியக்காரன். இல்லாட்ட மட்டும் என்னடா, படி. சரி படி. அன்புள்ள ஆறுமுகம், நீ என் டார்ஜிலிங், நான் உன் டார்லிங். இப்போது தோசை காதலி பட்டம். நோ நோ நோ, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்? லவ் லெட்டர் எப்படியோ லீக் அவுட் ஆயிடுச்சு. நீ அண்ணா யூனிவர்சிட்டி க்வெஸ்சன் பேப்பர் லீக் அவுட் ஆடுதுக்கு. அப்புறம் எப்படிப்பா? இதுல இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும். ஏண்டா மடையா, எதுக்குடா கான்டாக்ட் சர்டிபிகேட் சாமிநாதன் கீழே போட்டிருக்க? லவ் லெட்டர் எழுதி ஜெராக்ஸ் விட்டு துட்டு பண்றியா நீ? சாரிப்பா, உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா டீச்சர் அம்மா தான் 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. ஏய், நானே அலையன்ஸ் ஆறுமுகம், எனக்கே ரூட்டு போடுறியா? போடா பிரசாந்த், போ. டேய் வாடங்க பினாய் வாங்க. சச்சி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். எதுக்கு அழுகுற? உங்களுக்கும் கட்டிங் தாங்க எப்படியா கல்யாணம் நடந்துச்சுன்னா, என் தங்கச்சி 143 காயத்திரிக்கு வேற இடத்த கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எங்க அப்பா சொன்னாரு, அதாங்க இந்த ஐடியா பண்ணோம். டேய், சரியான கேடி ஃபேமிலியா இருக்கிறிய உன்ன. எதுக்கு அழுகுற? ஃபீல் பண்ணி அழுகுறியா? இல்ல சார், கிச்சன்ல ஊர்கா பாட்டில் மேல இலவசம் போட்டு இருந்துச்சா? ஆமாண்டா, 1 கிலோ தேன் வாங்கினா 1 ஊர்கா பாட்டில் இலவசம். அந்த இலவசத்தை ஃபுல்லா காலி பண்ணிட்டேன் சார். பாவி, 1 கிலோ ஊர்காயுமா காலி பண்ணிட்டேன். ஆமா, அந்த ஊர்காக்கு பக்கத்துல ஒரு டப்பால எலி பாஷானோ அது இலவசம் போட்டு இருந்ததே. ஐ, எலி பாசனோ, எலி பாசனோ, எலி பாசனோ. நாளைக்கு தமிழ்நாட்டுல வந்தா தலைப்பு செய்தி. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாளா இருந்தா என்ன, எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். இன்னைக்கு உன் கொள்ளு தாத்தாவோட 300வது பிறந்த நாள். அதுக்காக ஊரெல்லாம் எள்ளு அரைச்சிட்டு மேல பார்த்து ஹாப்பி பர்த்டே பாடணுமா? பாடிடுவியா? பாட விட்டுருவாங்களா? இன்னைக்கு நாள் பூரா நீ மௌன விரதம் இருக்கணும். ஐயோ, நான் மௌன விரதம் இருக்கணுமா? நான் பேசும் போதே எப்படி ஏமாத்துறாங்க, மௌன விரதம் இருந்தா அவ்வளவுதான், தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஆறுமுகம், இங்கதான் இருக்கீங்களா? டேய், 143 டா. ஐயோ, பேசாத மௌன விரதமே இருந்திருக்கலாம். வா வா வா. ஆறுமுகம், என்ன இந்தாங்க கவிதை, இத படிச்சு பாருங்களேன். கவிதையா? காத்துல பறக்குது துரும்பு, காலக்கடிக்குது எறும்பு, யானைக்கு பிடிச்சது கரும்பு, ஆறுமுகம் என்ன விரும்பு. ஏய், என்ன யானைன்றியா? ஓ, உங்களுக்கு இது பிடிக்கலையா? அப்ப என்னங்க, இத படிச்சு பாருங்க. இன்னொண்ணா, மாடல் மாடலா ரிலையன்ஸ், மாட்ட மாட்டேன்றிய அலையன்ஸ், கோவளம் போகுது மாநகர பஸ், கோயில் பட்டியல செட்டியார் மெஸ், எப்போ நீ தரப்போற கமல் ஸ்டைலு கிஸ்ஸு. ஏய், என்ன மெகா வசூலுக்கும் வசூல் ராஜாக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? தினம் ஒரு காதல் கடிதம் தருவாயான்னு எவ்வளவு அழகா கேட்டிருக்கீங்க. நான் கேட்கலையே. நீங்க கேட்டீங்களே. இந்தாங்க என்னோட முதல் கடிதம். ஐயோ, ஏன் தாத்தா இருக்காருன்னு பயப்படுறீங்களா? பாத்தீங்களா அவர் எப்படி காந்திய வழியில நிக்கிறாருன்னு. காந்தி குரங்கு மாதிரி எதை பொத்திக்கிறதுன்னு தெரியாம குசும்பு வேலை பண்றாரு.
ஆறுமுகம் ப்ளீஸ் இந்த கடிதத்தை வாங்கிக்கங்களே. ஆறுமுகம் அந்த லெட்டரை வாங்காதீங்க. ஏய் நீ யாரு ஆறுமுகத்துக்கு லெட்டர் தர? தினமும் ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி அவர் எனக்கு தான் லெட்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு தான் லெட்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு தான் கொடுத்துருக்காரு. எனக்கு தான் கொடுத்துருக்காரு. நிறுத்துங்க, ஏன் அவசியமா சண்டை போடுறீங்க? உங்ககிட்ட இருக்கிறதா அவகிட்ட இருக்கு, அவகிட்ட இருக்கிறதா உங்ககிட்ட இருக்கு. ஆறுமுகம் நீ என்ன சொல்ற? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆற? நியூ படத்தை போய் ஆர்தரோ நைட் ஷோ பார்த்தா இப்படிதான் தோணும். நான் என்ன சொன்னேன்? இவகிட்ட இருக்கிற லெட்டர் தான் அவகிட்ட இருக்கு, அவகிட்ட இருக்கிற லெட்டர் தான் இவகிட்ட இருக்கு. அதைத்தான் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னேன். இந்தாங்க என் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட். என் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட். இல்ல என் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட். என் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட். லேடிஸ் ஃபர்ஸ்ட், அதுல போலீஸ் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட். ஒன் லெட்டர் கொடு, இந்தா ஒன் லெட்டர் கொடு, இந்தா போங்க ரெண்டு பேரும். என்ன டென்ஷன் பண்ணுதுங்கப்பா ரெண்டும்? அறுமுகம் அறுமுகம் என்னடா ஏன் ஓடி வர? அந்த பினாயில ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டான். ஏ அவங்க வீட்டுல இடம் இல்லையா? இருக்குப்பா. அப்புறம் அந்த 143 காயத்ரியில ஆமா உனக்கு ஜில்லுன்னு லவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு ஒரு பாட்டில் இங்க வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கா. இவன் அது கூல் ட்ரிங்க் நினைச்சு எடுத்து குடிச்சிட்டான்பா. அதனால என்னப்பா, இங்க குடிச்சதுனால உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இங்க குடிச்சதுனால பிரச்சனை இல்ல, அந்த குடிச்ச இங்க உறிஞ்சணும்னு ஒரு டப்பா சாக் பீஸ் தின்னுட்டான். ஐயோ அதான் பிரச்சனை. டே 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 ஆறுமுகம், என்ன இன்னைக்கு ரேடியோ மிர்ச்சில ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கடா, அதுக்கு உனக்கு பதில் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லிட. என்ன கேள்வி? அதாவது டிஜிபி விஜயகுமாருக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் என்ன ரெண்டு வித்தியாசம்? அவ்வளவுதானே. இவரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவரு சின்ன கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ரெண்டாவது வித்தியாசம்? அவரு வீரப்ப நெத்தியில புல்லட் விட்டாரு, இவரு ஹீரோயின் தொப்புள்ள பம்பரம் விட்டாரு. அலைன் சார் முகம் பிரசன்ட் டீச்சர். என்னப்பா? ஐம் சாரி, நீங்க ஸ்கூல் டீச்சரா, நீங்க கூப்பிட்டோட நான் பிரசன்ட் டீச்சர் சொல்லிட்டேன். ஏங்க நீங்க ஸ்கூலுக்கு போலியா? எனக்கு தலைவலி, அதான் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டேன். ஒரு தலைக்காக ஸ்கூலுக்கே லீவா? இல்லப்பா நான் லீவ் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன். ஓ அத ஷார்ட்டா சொல்லிருக்கீங்க. ஓகே ஓகே. ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி அலைன்ஸ் ஆறுமுகமா இருக்க போற? உனக்குன்னு எப்ப அலைன்ஸ் தேடிக்க போற? எனக்குன்னு ஒத்தி இந்த பூமியில பிறந்திருக்க மாட்டாளா? பிறந்துட்டா. என்னடா சொல்ற? ஆமா, இந்த ஊர்ல இந்த காலனில ஏன் இங்கேயே பிறந்துட்டான்னு வச்சுக்கோ. டீச்சர் நீங்க தான் சொல்லிடாதீங்க டீச்சர், நீங்க பிறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. போங்க தம்பி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயோ எங்க ஏக்கா வெக்கப்படுறாங்க. டேய் சும்மாடா, அவங்களே எப்பவாவது வெக்கப்படுறாங்க. தம்பி நம்ம காயத்ரி பத்தி என்ன நினைக்கிற? நான் ஒன்னும் நினைக்கலையே. இப்ப நினைச்சுக்கோ. என்னமோ பத்துக்குள்ள ஒண்ணு நினைச்சுக்கோங்கிற மாதிரி சொல்றீங்க. அது இல்லப்பா, இந்த காலனில காயத்ரிக்கும் கல்யாணம் ஆகல, உனக்கும் கல்யாணம் ஆகல, கட்டிங் கவிதாக்கும் கல்யாணம் ஆகல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க. உங்க பொண்ணை நான் காதலிக்கிறதா இல்ல, உங்க பொண்ணு என்ன காதலிக்கிறதா இல்ல. ஆகவே நீங்க சைட்ல அப்படி ஓரமா போயினே இருங்க. இந்த அலையன்ஸ் ஆரம்பித்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. போங்க போங்க. நாட்டுல எவனையுமே நம்ப முடியலப்பா. வாயா டென்ஷன், என்ன ப்ராப்ளம்? ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். சரி, உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். புத்தம் புது செருப்பு, ஐயோ 450-500 ரூபா இருக்கும். கண்ணு முன்னால எவனோ ஒருத்தன் போட்டுக்கிட்டு போறான்ப்பா. ஐயோ, அப்புறம் என்ன பண்ண? என்ன பண்றது, என் பாய செருப்பிய போட்டு வந்துட்டேன். போட. அமெரிக்காவில குடுகுடுப்பக்காரங்களுக்கு ரொம்ப கிராக்கியா. ஓஹோ, அதனால அமெரிக்காவில இருக்கிற என் பெரியப்பா பையன் என்ன உடனே அமெரிக்காவுக்கு புறப்படுவாங்கன்னு லெட்டர் போட்டிருக்கான். எதுக்கு? கிளின்டனுக்கு நான் குறி சொல்லணுமா? அவர் பாக்காததா? அப்படியே நீ கிளின்டனுக்கு குறி சொன்னாலும் பழைய துணிமணி எதுவும் வாங்கிடாத. ஏன்? அப்புறம் அவரோட சுயசரிதை இல்ல, உன் பேர் வந்துடும். ஆனா இந்த விசா தான்ப்பா கிடைக்கவே மாட்டேங்குது. விசா கிடைக்கலையா? கவலையப்படாதீங்க, நான் உங்களுக்கு 4 சர்டிபிகேட் தரேன், காட்டுங்க உடனே கொடுத்துருவாங்க. அது என்னது 4 சர்டிபிகேட்? சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், 2 அண்டர்வேர். இத பாருங்கப்பா, இந்த காலனியிலேயே நீங்க தான் என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டு இருக்கீங்க. சரி, அதனால நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த மாலை. கந்தசாமியா? கலெக்ஷன் கந்தசாமின்னு சொல்லுங்க, இல்லாட்டா அவருக்கு பிடிக்காது. இத பாருங்க, இங்க இருக்கிறதுலயே நீங்க தான் வயசுல பெரியவர், அதனால இந்த மாலையை நீங்க போட்டுக்கோங்க. எனக்கா? ஐயோ வேண்டவே வேண்டாம்ப்பா. ஏற்கனவே ஒரு தாயத்தை கொடுத்து என் பையன் என்ன பாடுபட்டான் தெரியல. இந்த பார், உனக்கும் எனக்கும் ராசி ஒத்து வராது,
அதுவும் இல்லாம இப்ப எனக்கு நேரம் சரியில்லை, ஆளை விடு. அடாடாடா, பகுத்தறிவு பகலவன் வாயிலேருந்து வர வார்த்தைகளை பார்த்தீங்களா? ராசி சரியில்லை, நேரம் ஒத்து வரல. ஆனா அண்ணா, உனக்கு நிஜமாவே நேரம் இப்ப சரியில்லை, என்ன பண்றது? குடு குடுப்ப, வேணும்னா ஏபிசிடி கிட்ட குடு. டீச்சர் அம்மா, நீங்க வாங்கிக்கோங்கம்மா. வேண்டாப்பா, நீ கொடுத்த தகுட்ட வச்சு என் பொண்ணுக்கு என்ன பாடுபட்டா தெரியல. சும்மா வேண்டாம், சுவாமிநாதன் கழுத்துல போட்டு நீங்க வாங்கிக்கோங்க. ஐயோ, எனக்கு வேணாம், ஆரம்பம் இருக்கும் போது நான் வாங்க கூடாது, இதை நீங்க அவருக்கே கொடுத்துருங்க. தம்பி, இந்த மாலையை இங்க இருக்கிற யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதனால என் தலையில கட்டிடலாம்னு பாக்குறியா? இல்லப்பா, இது ரொம்ப அதிர்ஷ்டமால, நீ வாங்கி கழுத்துல போட்டுக்க. ஒரு நிமிஷம் தாத்தா, நீ என்ன சொல்ற? டேய், நம்ம மனசு சுத்தமா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாலையை நானே தொட்டு கொடுக்குறேன். தொட்டு கொடுத்தா ஜோக்கர் வருமா? தெரியாதுரா, போட்டுக்கோ. சரி, இந்தாப்பா இந்த அதிர்ஷ்ட மாலையை போட்டுக்க, இனிமே உனக்கு நல்ல காலம் தான். குடு, சந்தோஷமா வாங்கிக்கிறேன். பாத்தியா, மாலையை போட்டு பவர் கட் ஆயிடுச்சு. என்னய்யா இப்படி எல்லாமா சகுனம் பாப்ப? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ற, நீ என்ன இவ்வளவு சகுனம் பாக்குறியா? எவ்வாறு இளையராஜா கூட முதல் தடவை மியூசிக் போடும்போது பவர் கட் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு உலகமே போழக்கூடிய அளவுக்கு திருவாசகத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அதனால நம்ம மனசு நல்லா இருந்து கடவுளுடைய அருள் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தாத்தா, என்னது இது? ஆரம்பமாயிடுச்சு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. தாத்தா, என்னது கையில தடிக்கு பதில் துப்பாக்கி வச்சிருக்கீங்க? காஷ்மீர்ல குண்டு வச்சு 150 பேர் செத்து போயிட்டாங்களாம், என்ன அராஜகம் பாத்தியா? சரி, பாதல யாத்திரை போங்க, இல்ல உண்ணா வருதுங்க. அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வராதரா, திருப்பி சுடுறதுதான் ஒரே வழி. சும்மா போஸ் கொடுத்து நிக்காத, டமாலி உன்னை சுட வேண்டியது தானே. மகாத்மா காந்தியா மாறி இருக்கேன்னு பார்த்தாக்க கோட்ஸே ரேஞ்சுக்கு துப்பாக்கியோட இருக்கிறியே. அறிமுகம் என்ன? நம்ம வசூல் மாலை இருக்குல்ல. நம்ம வசூல் மாலையா? என்ன நைஸா ஓட்டுற, அது என் வசூல் மாலை. சரி, உன்னோட வசூல் மாலை, அதை லேசா தொட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னோட வசூல் மாலைய லேசா தொட்ட தாத்தா எப்படி ஆயிட்டாரு பத்தியா? அவர் காந்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, அதான் காந்தியா மாறிட்டாரு. நீ காந்தி நோட்டு நினைக்கிறாச்சே? ஆமாம்பா, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில 2 லட்சம் ரூபாய் போட்டேன். சரி, போய் கேட்டா உதைக்க வராம்பா. ஃபைனான்ஸ் கம்பெனி பேர் என்ன? டேக் அண்ட் ரன். இதை விட யாராவது தெளிவா பேர் வைக்க முடியுமாடா? அவனே டேக் அண்ட் ரன்னு பேர் வச்சிருக்கான். பரவாயில்ல, மாலைய தொடு, இதுல லைட் எரிஞ்சுது, உனக்கு பணம் திரும்ப வரும். இல்ல, என்ன டேய், உனக்கு எப்படிரா பணம் திரும்பி வரும்னு எனக்கு தெரியலையே. சார், கொரியர். கொரியரா? யாருக்கு சார்? இங்க சர்டிபிகேட் வாங்கினதன் யாரு சார்? நான் தான். எதுக்குடா இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்த? இவர் தான், கொடுத்துட்டு போ. இந்தாங்க சார். ஆஹா, வந்துருச்சுப்பா, வந்துருச்சு. சீக்கிரம் போயிட்டு வா. இல்லப்பா, ஃபைனான்ஸ் கம்பெனில 2 லட்சம் ரூபாய் போட்டேன்னு சொல்ல. ஆமா, வட்டியோட திரும்பி வந்திருக்குப்பா. வட்டியோடையா? எவ்வளோ? 2,50,000 ரூபாய். ஐயோ, அப்ப என்னோட கமிஷன் விட்டு 101 ரூபாய் தரம்பா. என்ன விளையாடுறியா? மஞ்சள் நீராட்டு விழாக்கு முய எழுதுறியா? மரியாதை என் கமிஷனை விட்டு. சரி, உன் கமிஷன் எவ்வளவு? 2,49,000 ரூபாய். ஒரு டம்ளர் தண்ணி கூட. அப்ப அந்த 1,000 ரூபாயும் போயிடும். என்னப்பா இது? எனக்கு எதுக்குடா உன்னோட பணம்? ஆமா, செக்கா டிராப்டா? செக்குப்பா. செக்கா? அப்ப நீ வச்சுக்க. ஏன்னா நிறைய பேர் 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா செக் எல்லாம் வச்சு நாக்கு வச்சிட்டு இருக்காங்க. வணக்கம் அறுமுகம். வாங்க கலெக்ஷன் கந்தசாமி. அறுமுகம், கட்சியோட வளர்ச்சிக்காக நிதி வசூல் பண்ண போறேன். ஐயா, காலங்காத்தால பல்லு வலிக்கணும்னு இப்படி போய் சொல்றீங்களே ஐயா. பொய்யா? ஆமா ஐயா, கட்சி வளர்ச்சி நிதின்றீங்களே, எதியா கட்சி? நீங்க, உங்க பையன், மருமகன், பேரன், இது கட்சியா ஐயா? இல்லையா,
உங்க குடும்பம். வசூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்டிமெண்டா வசூல் மாலையை தொட்டு கும்பிட்டு ஆரம்பின்னு என் பொண்ணு சொன்னா. ஓஹோ, 10:30 ராகுகாலம், அதுக்கு முன்னாடி நல்ல நேரத்துல வசூல் ஆரம்பிக்கணும். ஐயா, ராகுகாலம் பாக்குறதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு பல இடத்துல மைக்கில பேசிருக்கீங்களே. ஊருக்குத்தான்ப்பா உபதேசம், உங்களுக்கு இல்லன்றீங்க. ஆமா, நல்ல கொள்கை ஐயா. சரி சரி, மாலையை காட்டுப்பா. இந்தாங்க விளக்கு எரியுதே. ஆறுமுகம், நான் போய் வசூல ஆரம்பிக்கிறேன். சரியான வசூல் சக்கரவர்த்தி அது நீப்பா. நான் வசூல் பண்ணா அடுத்தவங்களுக்கு போகும், நீங்க வசூல் பண்ணா உங்க குடும்பத்துக்கு தானே போகுது. என்னமோ சொல்ற, காதல வேலைப்பா. காரிய செவிடு. வணக்கம் சார். வணக்கம். நான் ரிஷிங்குளம் பத்திரிகையில இருந்து வரேன். ஓஹோ, இந்த வசூல் மாலையை பத்தி ஒரு பேட்டி எடுக்கணும். ஓ, வசூல் மாலையை பத்தி. ஆமா சார், கேளுங்க. இந்த வசூல் மாலையை உங்களுக்கு கொடுத்தது யார் சார்? சுவாமி குடுகுடுப்பானந்தான் ஒருத்தர் கொடுத்துட்டு ஆல்ஸ் மலை அடிவாரத்துல போய் ஒன்டே தியானத்துல உட்கார்ந்துட்டார். வரலாற்றிலேயே முதல் முறையாக. அதுக்காகவா? ஆமா சார், அப்பதான் எங்க பத்திரிகையும் பரபரப்பா விற்பனையாகும், வசூலும் அதிகமா கிடைக்கும். பரபரப்பு, விற்பனை, வசூல், உண்மைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லன்றீங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி சார், கேளுங்க. இந்த மாலையை தொட்டா ஓட்டு வசூல் பண்ண முடியுமா? என்னடா அண்ணா வந்த இடத்துல இருந்து இன்னும் ஓட்டை பத்தி கேட்கலையேன்னு பார்த்தேன். ஓட்டை பிரிக்கிறது தானே உங்க வேலையே. ஓகே ஓகே, இதை தொட்டா கவுன்சிலர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம். அப்போ நீங்க ஏன் சார் மந்திரி ஆகல? நான் நேரடியா பிரதம மந்திரி ஆயிடலான்றேன். இந்தியாவுக்கா? சாச்சா, அது எத்தனை நாள்னு தெரியாத பதவியா. நான் இத்தாலிக்கு பிரதம மந்திரி ஆகலான் இருக்கேன். அக்கிரமம் சார், அநியாயம் சார். ஏன், எப்படி சார் இந்தியாவில பிறந்த ஒருத்தர் இத்தாலியில பிரதமர் ஆக முடியும்? ஏன் ஆக முடியாதா? முடியாது சார், அவ்வளவு ஏன், அங்க இருக்கிற கார்பரேஷன்ல கூட உங்களால கவுன்சிலர் ஆக முடியாது. ஓ, இந்தியாவில பிறந்த ஒருத்தர் இத்தாலியில கார்பரேஷன்ல கவுன்சிலரா கூட ஆக முடியாது. ஆனா இத்தாலியில பிறந்த ஒருத்தர் இந்தியாவில பிரதம மந்திரி ஆயிடலாம். என்ன நியாயம்ப்பா உலகத்துல இப்படி? அது அப்படிதான் சார். அப்படியா? அப்படின்னா நான் இத்தாலிக்கு தான் பிரதம மந்திரி ஆவேன், அப்படி இல்லைன்னா ஜெர்மனிக்கு ஆவேன். வேணா சார், நீங்களும் வேண்டாம், உங்க பேட்டி வேண்டாம். வேணா போயா? என்னையா பெரிய பேட்டி, என்ன பெருசா? போ. டேய் ஆறுமுகம், என்ன என்னடா பதில் சொல்ற? ஏன், உனக்கு ஆனாலும் குறுகிய மனசு. ஒரு அந்நியன் பிரதம மந்திரி ஆகக்கூடாதுன்னு ஏன் சொல்ற? இதை சொல்றதுக்கு நீ மகாத்மா காந்தியா மாறினியா? எதுக்காக நீங்களாம் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க? என்ன பேசுற? நம்ம காலனில வீட்டு வாசல்ல, அதுவும் கேட்ல என்ன போர்டு போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? அந்நியர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்த்த பிளாட்டுக்காரனே நம்ம பிளாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்க. அப்போ வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் இங்க வரலாமா? யோசிங்கப்பா. ஆயிரம் அந்நியர் வந்து புகழ் என்ன? ஆயிடும். அப்படி ஆகல, நேர நுங்கம்பாக்கம் போய் பீசா கார்னர்ல அது வாசல்ல நிறுத்திடு. பீசா கார்னரா? எதுக்கு? அங்கதான் டெலிவரி ஃப்ரீ. ஆறுமுகம், ஆறுமுகம். என்னையா? என்ன? உன் மாலையை தொட்டுட்டு போன நேரம் எனக்கு உண்டி ரொம்பிடுச்சு. மாலையை தொடாமலேயே வசூல் பண்றதுல கிங்கு நீங்க, என்னது இது? ஆறுமுகம், இந்தாப்பா ஆஸ்திரேலியா இருக்கிற அலாஸ்கா யூனிவர்சிட்டி உனக்கு சமூக சாணக்கியான் பட்டம் கொடுத்துருக்காங்க. எனக்கு சமூக சாணக்கியான் பட்டமா? எதுக்கு? 2 நாளைக்கு முன்னாடி மவுண்ட் ரோட்ல ஒரு வயசான கிழவிய, வயசானதான் அவங்க கிழவி, ரோட கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணீங்கல்ல, ஆமா, அதுக்குதான் இந்த பட்டம். ஐயோ, அது ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம். பாவம், அந்த பாட்டி நிக்கிறாங்க மவுண்ட் ரோட்ல, யாருமே ஹெல்ப் பண்ணல. நான் போய் பாட்டி நீங்க எங்க போனோம் அப்படின்னு, எதிர்த்தாப்புல இருக்கிற RMKV பட்டுப்போடவ கடைக்கு போனோம் அப்படின்னாங்க. அது டி நகர்ல இருக்கு. அந்த கூட்டத்தில் தள்ளி தள்ளி பாட்டி மவுண்ட் ரோடு வரைக்கும் வந்திருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணேன், பாட்டி அந்த பக்கம் கூட்டத்தில் நிற்க வச்சேன். தள்ளி தள்ளி அப்படியே அவங்க டி நகர் போயிருப்பாங்க. ஆமாம், நான் வந்து மவுண்ட் ரோடில் அந்த பாட்டியை ரோடை கிராஸ் பண்ண விஷயம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? இது என்னப்பா பெரிய விஷயம், உலகம் போற சாட்டிலைட் சுத்திட்டே இருக்கு. ரோட்ல சின்னதா ஒரு எறும்பு போனா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. ரோட்ல எறும்பு போனா கூட கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இத்தனை வருஷம் வீரப்பன் இருந்த இடம் தெரியல. அதை கண்டுபிடிக்க ஒரு DGP விஜயகுமார் தேவைப்பட்டது. ஆறுமோ, அது மட்டும் இல்ல, அமெரிக்கால இருக்கிற டுபாக்கூர் யூனிவர்சிட்டி அங்கேயும் இருக்கா? உனக்கு புன்னகை மாமணியின் பட்டம் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களாப்பா? பார்த்தேன்.
ஆறுமுகம் என்ன, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் கோபால் பல்படி நல்லா விக்குது. இல்லப்பா, அந்த நாட்டுல எல்லாம் நான் ஆரம்பிக்க போற புது யூனிவர்சிட்டி சார்பா உன்னை பாராட்டி நான் உனக்கு டாக்டர் பட்டம் தரேன். நீ எனக்கு டாக்டர் பட்டம் தர, நீ என்ன படிச்சிருக்க? மூணாவது. அதுக்கே நாலு விரல காட்டுற. டேய், நீ எல்லாம் டாக்டர் பட்டம் கொடுத்து எனக்கு நேரம் இல்ல நேரம். ஆறுமுகம், நெல்லை பனியன்ஸ்ல இருந்து காலையில உனக்கு ஒரு லெட்டர் வந்தது. ஓ, நான் பிரிச்சு படிச்சிட்டேன். நல்ல சமாச்சாரம் தான். நீ பிரிச்சு படி. இதோ படிக்கிறேன். என்ன சமாச்சாரம் இது? ஆம்பளைங்க சமாச்சாரம், நாங்க படிக்கிறோம், நீங்க கேட்டுக்கோங்க. ஓ, வெரி குட், வெரி குட். என்ன, போன மாசம் நான் மதுரைக்கு போயிருந்த போது அங்க நெல்லை பனியன்ஸ்ல ரெண்டு ஜெட்டி வாங்கினேன். பைசா கொடுக்காம ஓடி வந்துட்டேன். மூதேவி, உன்ன மாதிரி நினைச்சியாடா, அந்த ரெண்டு ஜெட்டி வாங்கும் போது அதுக்கு பில்லு போட்டாங்க. அந்த பில்லு போட்டு ரசீது நம்பரை நோட் பண்ணாங்க. இதுக்கு கூட சேவை வரியா அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன். அந்த ரெண்டு ஜெட்டிக்கு ஏதோ குலுக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கான். மாருதி வேன். என்னது, ஜெட்டிக்கு மாருதி வேணா? பா, இவ்வளோ பெரிய வாயா. க்ளோஸ் த டோர். இதுக்கே இப்படி சொல்றியே, அடுத்த லைன் படிச்சா இன்னும் ஆடி போடுவேன். அதுக்கப்புறம் ஒரு கட் பனியன் வாங்கினேன் ஒயிட்டு, அதுக்கு ஒரு டொயோட்டோ குவாலிஸ் விழுந்திருக்கு. நோ நோ, நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன், நானும் தான் அந்த கடையில ஜட்டி வாங்கினேன். உனக்கு என்ன விழுந்தது? பெருசா ரெண்டு ஓட்டை தான் விழுந்தது. டேய் மடையா, அது கால் விட்டுக்கிற இடம்டா. இது கூட தெரியல, போடா. பாத்தீங்களா மம்மி? அவங்க எப்படி பாக்க முடியும்? பாத்தேன் பாத்தேன், பாத்துக்கிட்டே இருக்கேன். என் கைக்கு வர வேண்டிய வசூல் மாலை அவன் கைக்கு போயிடுச்சு. விட மாட்டேன், வசூல் மலை என் கைக்கு வராம விட்டவே மாட்டேன். ஏபிசிடி, நானே ஒரு திருட்டு விசிடி, எங்கிட்டயும் வேலை கட்டுறியா? நோ இன்வெஸ்ட்மெண்ட். அந்த வசூல் மலை என் கைக்கு வராம நான் ஓயவே மாட்டேன். நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. யோ, யார் பண்ணி? ஐயா, இந்த ஏரியால குட்ல குடுக்குறப்ப இருந்தாருல்ல, அந்த ஆள் அமெரிக்கா போயிட்டாரே. அவரோட தம்பி, என் பேரு சூப்பர் குட்ல. ப்ரொஜெக்ஷன் போடுவியா? அது இல்லங்க, இந்த ஏரியால யாருக்கிட்டே வசூல் மாலையை கொடுத்துருக்காராம். என்கிட்ட தான். அதுக்கு பவர் குறைஞ்சிருக்கும், போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வாடான்னு சொன்னாரு. அடடா, பேட்டரி கம்பெனி ரேஞ்ச் கைட்டாரே. இந்த கைட்டிக்கோ. ஐயோ, கைட்டாதீங்க, அப்படியே பிளக்ல வைப்பியா? இல்லங்க, அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் ஆனவா. நேரம் எப்போ வரும்? இன்னைக்கு சரியா ராத்திரி 12 மணிக்கு உங்க வீட்டு கதவை நான் 3 வாட்டி தட்டுவேன். ஏன் காலிங் பெல் அடிக்க மாட்டியா? பவர் போயிருந்தா? பவர் போயிருந்தா என்ன, நீ தான் சார்ஜ் ஏத்துவியே. சரிங்க, 3 தடவை காலிங் பெல் அமுக்குறேன். சரி, நான் வந்த உடனே அந்த வசூல் மாலையை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க பூஜை ரூமுக்குள்ள போய் 1008 தடவை ஜெய் ஜக்குபாய் ஜெய் ஜக்குபாய்னு சொன்னீங்கன்னா ரஜினிகாந்த் சிவாஜி படத்துக்கு நான் 5 டிக்கெட் கொடுப்பாரா? ஐயோ, ஏடா கூடமா பேசாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மாலைக்கு பவர் ஏறிடும், வசூல் எகிரிடும். அப்படின்னா இன்னைக்கு we will meet in the midnight masala. வசூல் மாலை, நீ எங்கப்பா இருக்க? ஐயோ, பவர் கட் ஆயிடுச்சே. யாருப்பா அது இருட்டுல? குடுக்குடுப்ப. என்ன இருட்டுல நிக்கிற, லைட் போடு. லைட்ட போடாதப்பா. நிர்வாண பூஜை பண்ண போறியா? இல்லப்பா, லைட்ட போட்டாலும் அது எரியாது. ஏன்? பவர் கட்டு. ஓ, பவர் கட்டா? அது மட்டும் இல்லப்பா, இருட்டுலதான் மாலைக்கு பவரை ஏத்த முடியும். நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திரப்போ அந்த ஏரியா ரெட் லைட் ஏரியாவா இருந்தா எய்ட்ஸ் வரும். ஐயோ, மணி 12 ஆக போகுது. ஐயோ, கொல்றாங்களே. ஐயோ, கொல்றாங்களே. யாருப்பா அது? 2 வருஷமா இதே சீனை டிவில காட்டிட்டு இருக்காங்க. சொன்னாங்க. என்னது ஆன்மீக கோல்மால்னா? அதாவது நாம மட்டும் மஞ்சள் கலர் டிரெஸ் போட்டுக்கணும், மத்தவங்க யாராவது போட்டுக்கிட்டா கேலியா பேசணும். நாம போட்டுக்கிறதுக்கு அதுக்கு சயின்டிபிக்கான ஒரு ரீசன் சொல்லணும். மத்தவங்க ஏதாவது சொன்னா அதை காதலியே போட்டு கூடாது. அதுதான் ஆன்மீக கோல்மால். எனக்கு ஒன்னும் புரியல. புரிஞ்சுட்டா சாயம் வெளுத்துரும்ல. ஒரே நேரத்துல இத்தனை கிரிமினல்ஸா? போலீஸ் வந்தாச்சு, எல்லாரையும் பிடிச்சு உள்ளவை. போ 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 போ. ஆறுமுகம், நான் தான் 143. என்னமோ சாட் புட்ரி மாதிரி பின்னாடி வந்து நிக்கிறிய. என்ன, நீயும் மாலையை திருட தானே வந்த?
மாலை உங்ககிட்ட இருந்தான்னு என்கிட்ட இருந்தான் சொல்றாடா. இதோ இந்த கவிதையை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்த. ராத்திரி 12 மணிக்கு கவிதை கொடுக்கறாளே, என்னம்மா கவிதை? காக்கா வலிப்புக்கு இரும்பு, நாய்க்கு போடு எலும்பு, கஷ்டம் வந்தா பொலம்பு, பாத்ரூம் போனா அலம்பு. என்னங்க அது, வீட்டுல இருந்து வரும்போது பவுடர் எல்லாம் போட்டு வரக்கூடாதா? சரி, தலையை அழகா சீவிக்கோங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எங்க கிளம்பிட்டீங்க? இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போறோம்ப்பா. அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போற மாதிரி தெரியல, ஏதோ அலங்காரம் பண்ணி ஊர்வலமா கூட்டு போற மாதிரி தெரியுது. ஆறுமுகம், இந்த ஆளு என்னையே ஈவிடீசிங் பண்ணிட்டான். அட பாவி ஃபினாயில், போலீஸே ஈவிடீசிங் பண்றியா? முட்டிக்கு முட்டி தட்டி ஸ்டேஷன்லயே உட்காந்து வைங்க, கூட்டு போங்க. நாய அவன் இப்ப அரெஸ்ட் ஆகும் போது பவுடர் ஸ்னோ போட்டுக்கிட்டு அப்படியே சிரிச்ச மாதிரி போஸ்ட் கொடுக்கறான். ஒரே நாக்கு ரெண்டு வாட்டி எப்படி புரண்டு பேசுது. மத்தவங்களுக்குன்னா சட்டம் தன் கடமையை செய்யுது, தம் பையனுக்குன்னா சட்ட நீதி செத்து போச்சு. ஏங்க இப்படி இருக்கீங்க? அவன் ஈவிடீசிங்ல உள்ள போயிருக்கான். இவ்வளவுதானா? ஏன், நீங்க ஏதாவது கொலை கேஸ் நினைச்சீங்களா இல்ல ரேப் கேஸ் நினைச்சீங்களா? ஏன்பா, நானே 31 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். தலை வச்சு படுத்திருக்கேன். ஏன், உங்க வீட்டுல தலகாணி இல்லையா? ரயில் வர்ற சத்தம் கேக்கிறதுக்காக தண்டவாளத்துல தலையை வச்சு படுப்பேன். ரயில் தூரக்க வந்தோன்னு ஏந்து ஓடிடுவீங்க. ஆமா, ஐயோ பயங்கரமான வீரரா இருக்கீங்களேயா. முடிவுல உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லு. நல்லா யோசிச்சதால்தான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கும் துளி கூட ஒத்து வராது. ஒத்து வராது வராது ஒத்து வராது. கன்சாமி, தம்பிதான் முடியாதுன்னு சொல்லிட்டாருல்ல, அவர் எதுக்காக தொந்தரவு பண்றீங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சு தவிர அறிவே இல்லை. நல்லா சொல்லுங்க தம்பி. என்ன, நீங்க தான் என் பொண்ணு கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு வாழ்க்கை தரணும். ஐயோ டீச்சர், நீங்க எடுக்கிற பாடம் கூட எங்களுக்கு புரிஞ்சிடும் போல இருக்கு, ஆனா நீங்க பேசுறதுக்கு எங்களுக்கு அர்த்தமே புரியலையே. அது இல்ல தம்பி, என் பொண்ணு கவிதா உங்களைதான் லவ் பண்றான்னு சொல்ல வந்தேன். ஓ, அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டீங்களா, நான் மிரண்டிட்டேன். ஸ்டாப் இட் சகுந்தலா. நோ, சிஐடி சகுந்தலா, ஐ அம் சாரி, ஏபிசிடி சகுந்தலா. என் பொண்ணு தான் 6 மாசத்துல லவ் பண்றா. நோ, என் பொண்ணு தான் 2 மாசமா அவரை லவ் பண்றா. என் பொண்ணு 4 மாசமா லவ் பண்றா. என் பொண்ணு 6 மாசம், என் பொண்ணு 8 மாசம், அவங்க பொண்ணு 10 மாசம். உங்க பொண்ணுக்கு குழந்தைய பிறந்துருச்சு. ஏங்க, ஒரு பெத்த பொண்ணை வச்சுக்கிட்டு இப்படி ஏலம் போடுறீங்க? நீங்க ரெண்டு பேருமே இந்த காலனியில பெரிய ஆளுங்களா இருக்கீங்க. முதல்ல என்னடானா, உங்க ரெண்டு பேரு பொண்ணையும் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு ஐடியா பண்ணி திட்டம் போட்டீங்க. இப்ப என்னடானா, உங்க ரெண்டு பேரு பொண்ணையும் நான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு என்ன காரணம், எனக்கு திடீர்னு அழகு வந்துருச்சா இல்ல அறிவு வந்துருச்சா? இல்ல, எங்கிட்ட இந்த வசூல் மாலை வந்துருச்சு. இந்த வசூல் மாலையை வச்சு நீங்க துட்டு பண்ணணும்னு பாக்குறீங்க, அதுதானே? இப்போ நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க பொண்ணை நான் கட்டிக்கிறேன். அப்படின்னா தோத்த உங்க பொண்ணை நான் கட்டிக்கணுமா? நீ எங்கடா சைக்கிள் கேப்ல உள்ள போடுற? சரி சரி, நீ இவ்வளவு கம்பல் பண்றதுனால ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன். வேணா ரெண்டு பொண்ணையும் கட்டிக்கோ. ஒண்ணு போதும்பா. ரெண்டையும் கட்டிக்கடா. ஒண்ணு. டேய் ரெண்டுடா. ஏப்பா, பை ஒன் டேக் ஒன் ஃப்ரீ. ஆடி தள்ளுபடி போடா. ஆறுமுகம், போட்டி என்னன்னு சொல்லுப்பா. சொல்றேன், நம்ம காலனியில ஒரு புள்ளியார் கோயில் இருக்கு. அந்த புள்ளியார் கோயிலுக்கு இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது. உங்க ரெண்டு பேர்ல யார் அந்த புள்ளியார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பணம் கலெக்ட் பண்ணி தராங்களோ அவங்க பொண்ண நான் கல்யாணம் கட்டிப்பேன். எனக்கு ஓகேப்பா. கவிதா, ரெசிப்ட் புக் எடுமா? ஓகே. அற்புதம். என்ன, வசூல் பண்ற வரைக்கும் ஓகே, திருப்பி தரணுமா? ஐயா, உங்க வாழ்க்கையிலேயே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல துட்டு கலெக்ட் பண்ணிட்டு டெல்லியில கொண்டு போய் கொடுக்க கூடாது. இங்க கலெக்ட் பண்ண பணத்தை இங்கதான் கொடுக்கணும். அது இல்லப்பா, நானும் பகுத்தறிவு சிங்கம், நான் போய் கோயில் கலெக்ஷன்களுக்கு நின்னா நல்லா இருக்காதப்பா. ஐயா, நீங்க கலெக்ஷன் பண்றதுக்கு ஐடியா எதுக்குயா? புஸ்தகம் போடுங்க, பிறந்த நாள் கொண்டாடுங்க. கலெக்ஷன் தானே உங்க முக்கியமான எண்ணம், அதை எப்படி வேணா பண்ணுங்க. ஓகே, ஊரையே வளைச்சி வசூல அசத்திடுறேன். அதுல கிங் இல்ல அண்ணன். அறுமுகம்,
எப்படியோ உன்னோட கல்யாணம் நடக்க போகுது. இல்ல, நம்ம காலனி புள்ளியார் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. போறீங்க கிடைக்கவே மாட்டேங்குது. கொடுத்து வச்ச பேரன், நீங்க தான் இந்தியாவின் தலை சிறந்த தாத்தா. சென்னையில இருக்கிற ஸ்கூல்ல இடம் கிடைக்கலன்னா டெல்லியில இருக்கிற ஸ்கூல்ல எப்படியாவது சீட்டு வாங்கிடுவேன். அது வாங்கிடுவீங்க, அவங்கள மிரட்டியாவது நீங்க ஏதாவது செஞ்சிருவீங்க. ஆனா டெல்லி ஸ்கூல்ல படிக்கணும்னா உங்க அக்கா பேரனுக்கு ஹிந்தி தெரியணுமே. என் அக்கா பேரனுக்கு ஹிந்தி நல்லா தெரியும்பா. அப்படியா? அவனுக்கு ஏற்கனவே கத்து கொடுத்துருக்கனே. ஐயோ, இது என்னங்க அக்கிரமா இருக்கு? நம்ம காலனியில இருக்கிற யாருமே ஹிந்தி படிக்க கூடாது, நீங்க தானே சொன்னீங்க. அவர் சொன்னாரியா? அவர் சொன்னா நீ ஏன் கேக்குற? அவரு தன்னோட பேரனை புத்திசாலியா நினைக்கிறாரு, பேத்திய புத்திசாலியா நினைக்கிறாரு. ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்களை கேன, வாழை மட்டை, மாங்காய் மாடையான்னு நினைக்கிறாரு. என் பேரனும் உன் பையனும் ஒன்னாயா? அதான், இதை விட தெளிவா யாரையா கேட்க முடியும்? நல்லா ஞாபகம் வச்சுக்க, நாலு பாஷை கத்துக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஆனா தாய்மொழிய மறக்க கூடாது. சரி சரி ஐயா. கோயில் கலெக்ஷன் எல்லாம் ஒழுங்கா நடக்குது இல்ல? இல்ல தோத்துடுவீங்க. அது நிச்சயமா நடக்க போகுது. கலெக்ஷனை பத்தி என்கிட்ட சொல்றியா? அவர்கிட்டயா? யோ, திருக்குறளுக்கு புதுசா உர போட்டிருக்கேன். திருக்குறள் என்ன தலகாணியா உர போடுறதுக்கு? இல்லப்பா, புதுசா விளக்க உர போட்டிருக்கேன். ஒரு புக்கு விலை 1500 ரூபாய். ஐயோ, விளக்க உர 1500 ரூபாயா? திருக்குறள் புஸ்தகமே 2 ரூபாய்க்கு வெளியில கிடைக்குது. ஆனா ஒண்ணுங்க, திருக்குறள் எழுதினாரே திருவள்ளுவர், அவர் கூட சம்பாதிக்கல. அவர் வேற வச்சு அதிகமா சம்பாதிச்ச ஒரே ஆள் நீங்க தான். ஐயா, 1500 ரூபாய் கொடுத்து எங்களை மாதிரி ஆளுங்க புக்கு வாங்க முடியுமா? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? 1500 ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகம் வாங்கினா 5000 ரூபாய்க்கு மளிகை சாமா இலவசம். இலவசம் ஸ்பான்சர்லாம் பிடிச்சிருக்கேன். ஆ, ஸ்பான்சர் இல்லாத எப்படி? அதுவும் எப்படி? ஷாம்பு இலவசம். ஷாம்புவா? ஆமா, அவங்களே வீட்டுக்கு வந்து தேய்ச்சி விடுவாங்க. ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தமிழ்நாட்டில் படிக்காதவங்களுக்கு புஸ்தகம் விற்கிற ஒரே ஆள் நீங்க தான் ஐயா. சும்மா கிண்டல் பண்ணாதப்பா. இந்த புத்தகத்தை எல்லா மொழியிலையும் மொழிபெயர்த்து இந்தியாவில் இருக்கிற 5100 கோடி ஜனங்களுக்கும் வித்தா நச்சுன்னு இருக்கும். என்னப்பா இது இப்படி சொல்றாரு? இந்திய ஜனத்தொகை 105 கோடி தானே? அது சரி. இந்த 105 கோடிங்கிற விஷயம் மத்திய மந்திரிக்கே சரியா தெரியாத போது இவர் எப்படி சொல்ல முடியும்? அவனும் எனக்கு ஒரு வகையில பேர மாதிரி தானே. அதானே பார்த்தேன், தாத்தா இப்படி பேரன் அப்படி. ஆரோகம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? இவரோட இன்னொரு அண்ணன் கேபிள் டிவி நடத்திட்டு இருந்தால, அதை நம்ம காலனி நிர்வாகமே எடுத்து நடத்த போதா? ஆஹா, மக்கள் ஓஹோன்னு வரவேற்பாங்களே. அநியாயங்க, அக்கிரமங்க. ஏன்? நான் இப்பவே கவர்னரை மீட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஏங்க, நம்ம காலனி கேபிள் டிவிக்கும் கவர்னருக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, நம்ம எதிர் வீட்டில் இருக்காரு லைன்ஸ் கவர்னர், அவரை சொன்னப்பா. ஏங்க, நம்ம காலனியில பல தடவை சாக்கடை அடைச்சிக்கிச்சு, ரோடு லைட்டு சரியா எரியல, போன தடவை வெள்ளத்தால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் கூட நீங்க அந்த கவர்னரை பார்க்காதவரு பேரனுடைய கேபிள் டிவி பிரச்சனைனா ஓடி போறீங்களே, இது என்னங்க நியாயம்? ஆனா சூப்பர் தாத்தா நீங்க தான். என் குடும்பம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நாணயம் இதை நான் காப்பாற்ற வேண்டாமா? நம்பிக்கை நாணயம் அப்படின்னாலே ஜனங்களை கவுப்பீங்கன்னு அர்த்தம். சும்மா கிண்டல் பண்ணாதப்பா. காலனி எலெக்ஷன் வருது இல்ல, வச்சுக்கிறேன். ஜனங்க வச்சுப்பாங்க. ஏங்க, நீங்க தான் உங்க குடும்பத்துக்காகவே உழைக்கிறீங்க, குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கறீங்க, பேசாம குடும்ப தலைவரா மாத்திரம் இருங்க. காலனியில எந்த பொறுப்புக்கும் வரணும்னு ஆசைப்படாதீங்க. அது எப்படிப்பா? குடும்பம் ஆசைக்கு, காலனி ஆஸ்திக்கு. நீங்க திருந்தவே மாட்டீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒன்ன மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு புரிஞ்சாலே போறோம், நாடு திருந்திடும். எல்லாரும் வந்தாச்சா? முதல்ல உங்க சைடு கலெக்ஷன் சொல்லுங்க. கலெக்ஷன் கந்தசாமியின் மொத்த வசூல் 2,01,000. ஆஹா, புள்ளியாருக்கு 2,01,000. வெரி குட், வெரி குட். உங்க சைடு கலெக்ஷன் சொல்லுங்கம்மா. ஏபிசிடி சவுந்தலா மாடு மொத்த கலெக்ஷன் 2,00,000. இருங்க இருங்க, 2,00,100 பைசாவும் ஆக மொத்தம் இங்கேயும் 2,01,000. நம்ம காலனி புள்ளியாருக்கு மொத்தம் 4,02,000 வந்துருச்சு. புள்ளியாரோட திருவடையாளரை பார்த்தீங்களா? ஒரு
பத்து பைசா யாராவது எக்ஸ்ட்ரா அப்படி கலெக்ட் பண்ணியிருந்தா கூட அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் ரெண்டு பேருமே சரிசமமாக கலெக்ட் பண்ணி கொடுத்ததுனால அவங்க ரெண்டு பேர் பொண்ணையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னது, ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? முடியாது. கட்டிங் 143 இப்படி வாங்க. ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா நிக்கிறதுனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஆறுமுகம், நீங்க எங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏய் மலையாடுறியா, ஒத்தரையே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். ரெண்டு பொண்டாட்டி வச்சுட்டா போலீஸ்ல பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கும் போது முதல் பொண்டாட்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே தப்பு? ஓ, இவ்வளவு தெளிவா இருக்கு. நீங்க ஏதாவது அரசியல்வாதிக்கு தான் பொண்டாட்டியா போற பாருங்க. அதனால நாங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு முதல் மனைவி ஆயிடுறோம்ல. அப்ப உங்க ரெண்டு பேருக்குமே நான் முதல் புருஷன் ஆயிடுறேனா? ஏய், வாய பினாயில் போட்டு கழுவுங்க. என்னது இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க ரெண்டு பேரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லவே இல்லையம்மா. உடனே கோர்ட்ட கூட்டுங்க. ஓகே, we will meet in the family court. 9 8 7 silence 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 sil
யாரும் சும்மா இருப்பா. சரி ஏமா, நீ யாரு, உன்னோட மேட்டர் என்ன? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அழகில் மயங்கி என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நியாயமான விஷயம்தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அழகா இருந்திருப்ப, இப்போ சுய ரூபம் வெளிப்பட்டிருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட கொடுமை தாங்காம சிங்கப்பூர் போனேன். ஓ, அங்க ஒருத்தர் என்னோட அழகில் மயங்கி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஓ, அந்த கதையா இது? குற்றம் நடந்தது என்ன? எம்மாடி, உன்னோட அழகான முகத்தை எல்லாருக்கும் காட்டு. வேண்டாங்க, அந்த அழகால தான் நான் இப்ப அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன். பரவாயில்லம்மா, எனக்கு மட்டுமாவது காட்டு. கிழம் பார்க்காத விடாதே. ஏம்பா, மெல்ல திறந்த கதவு அமலா மாதிரி இருப்பாளா? இது கண்டபடி திறந்த கதவுடா, அதனால்தான் கோர்ட்டுக்கு வந்து நிக்குது கேஸ். சரி, நீங்க மட்டும் லேசா பாத்துக்கங்க. ஐயோ, நிஜமாவே தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டார். யாராவது தண்ணி அடிங்க ப்ளீஸ், தண்ணி அடிங்க, தண்ணி அடிங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. எவன்டா அது சாராயத்தை வாயில ஊத்துனது? பாவி, பேக்கெட்டு தண்ணினா சாராயமா? யோ, உனக்கு அறிவு இல்ல, சாராயத்தை போய் தாத்தா வாயில ஊத்திருக்கிய. ஊருக்கு அவங்க அப்பா நான் கொடுப்பான். ஆந்திரா சரக்குப்பா, சும்மா ஜிவ்வுன்னு ஏறுது. போறோம். நான் மேல சொல்லட்டுமா? சொல்லுமா, ஆனா திரைய மாத்திரம் கொஞ்சம் கீழே போட்டுக்கோமா. 3 மாசத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் புருஷனோட கொடுமை தாங்காம சென்னை ஏர்போர்ட் வந்தேன். அங்க ஒருத்தர் என்னோட அழகுல மயங்கி அவரோட மனைவியை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஏர்போர்ட்ல லக்கேஜ் விட்டுட்டு வேற லக்கேஜ் எடுத்துட்டு போவாங்க. சம்சாரத்தை விட்டுட்டு ஒன்ன பிக்கப் பண்ணிக்கிட்டாரா? இதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டாங்களா? ஓ, ஆல்ரெடி யூஸ்னா டியூட்டி கிடையாது இல்ல? ஓகே ஓகே. போன வாரம் அவரும் நானும் மகாபலிபுரம் போயிருந்தோமா? போனீங்களா? ம், திரும்பி வரும்போது லேசா இருட்டிடுச்சா? அது வரைக்கும் அங்க இருந்திருக்கீங்க. ம், தவறி போய் வேற ஒருத்தர் பைக்ல உட்காந்துட்டேன். அவரும் அவரோட மனைவியை விட்டுட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓஹோ, சாருக்கு எது ஸ்டெப்பினு சரியா தெரியல போல இருக்கு. அதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்ற? அதானே, எங்கிட்ட மோட்டர் சைக்கிள் இல்லையே. மோட்டர் பைக் இருந்தா நீ ஓட்டிடுவியா? பெட்ரோல் யார் போடுறது? ஐயா, நீங்க தான் எப்படியாவது என் 4 புருஷனோட என்ன சேர்த்து வைக்கணும். பாவம்ப்பா, இந்த பொண்ணோட கதை ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஐயா, இந்த பொண்ணுக்கு நல்ல நீதி நீங்க தாங்க வழங்கணும். அடடா, இந்த பாவப்பட்ட பொண்ணோட கதைய அப்படியே கவர் ஸ்டோரி ஆக்கி இவளை யார் யாரு எப்படி எல்லாம் சீரழிச்சாங்கன்னு புத்தகத்துல எழுதினா வசூல் அள்ளிடலாம்ல. ஏய், உங்களுக்கு எல்லாம் நான் அறிவு கிடையாதா? ஒரு பொண்ணு கொழுப்பு எடுத்து புருஷன் புருஷனா மாத்திக்கிட்டு போறா, இதை வந்து கவர் ஸ்டோரி பண்ணி துட்டு பண்ணலாம் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கீங்க, இவங்களை போய் சப்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்க. எம்மாடி, உன்னோட அந்த 4 புருஷன்ல யாரோ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கூட நீ சேர்ந்து வாழு, அதுதான் உனக்கும் நல்லது, பாக்கி 3 புருஷங்களுக்கும் நல்லது. கரெக்ட். ஐயா, எனக்கு 4 பேரையும் பிடிச்சிருக்கே. ஐயா, 4 பேரையும் பிடிச்சிருக்கா? அப்படின்னா 1.5 நாளைக்கு ஒத்தன்னு வச்சுக்கோ, 6 நாள் ஆகும். 1 நாள் வீக்லி ஆஃப் விடு, மெயின்டெனன்ஸ் டே, கரெக்டா 1 கோர்ட் ஆகும். எனக்கு எந்த கோர்ட்ல நீதி கிடைக்குதோ நான் அங்கேயே போறேன். உனக்கு எந்த கோர்ட்லயும் கிடைக்காது. போ, நம்ம கேஸ் ஆரம்பிங்க. எங்க அந்த பொண்ணு? எங்கப்பா? அவ வந்துருவா. வந்துருவாளா? சரி, நீங்க ஆரம்பிங்க. ஜட்ஜு ஆறுமுகம், உன்னோட கேஸ பத்தி எனக்கு எல்லாம் தெரியுங்கறனால நான் உனக்கு 4 ஆப்ஷன் தரேன். 4 ஆப்ஷனா? ஆமா. ஏ, ஆறுமுகம் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். பி, ஆறுமுகம் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கலாம். சி, ஆறுமுகம் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ. டி, ஆறுமுகம் 2 பேரையுமே வேணான்னு சொல்லிடலாம். ஐயா, என்னப்பா அது? குரோர்பதியில அமிதாப் பச்சன் தீர்ப்பு சொல்ற மாதிரியே சொல்றாரு.
பேசாம அமிதாப் பச்சனே வந்திருக்கலாம். ஆமா, நாம குடுக்கற காசுக்கு இந்த ஆள் வரதே அதிகம். இதுல அமிதாப் பச்சன் வேற உங்களுக்கு வருவாருக்கும். 143 வந்துட்டேன். ஐயோ ஆறுமுகம், நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க சிங்கப்பூர், சென்னை ஏர்போர்ட், மகாபலிபுரம் எங்க போனாலும் நீங்க தான். ஓ, நிறுத்து நிறுத்து நிறுத்து, நீதானா அது? ஏமா, ஒரு கோர்ட்டுக்கு வரணும்னா பர்தாவை போட்டுட்டு வரீங்க, என்ன பழக்கம் இது? என்ன நினைச்சிட்டீங்க? இந்த கேஸ்ல என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்த்துட்டு அதே எனக்கு சாதகமாயிக்கலாம் தான். ஓ, ஒரு கேஸ்ல ஒரு தீர்ப்பு வந்தா அடுத்த கேஸ்ல அதே வருமா? என்ன ஜட்ஜி என்ன பிட்டடிப்பாரு நினைச்சிக்கிட்டு இருக்கியா? அது சரி, கோர்ட்டு கேஸ்னா எதுக்காக பர்தா போட்டுட்டு வரீங்க? இந்த பர்தாங்கிறது முஸ்லீம்களோட ஒரு புனிதமான உடை, அதை போய் அசிங்கப்படுத்துறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? மன்னிச்சிருங்க ஆறுமுகம். நான் என்ன தம்மா சொல்றது, சினிமாவில் கூட இப்படிதான் ஐயிரு பொண்ணுங்களை காட்டுறேன்னு சொல்லி தொப்புளி கீழே ஜிகினா ஒட்டி கேவலமா டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க அவங்களுக்கு என்ன தெரியணும்? எல்லாத்துக்குமா போராட்டம் நடத்த முடியும்? ஆறுமுகம், மட்டும் கேக்கும். அதுக்கு பிறகு அது சொல்றபடி என் இஷ்டப்படி நான் ஒருத்தர் கழுத்துல தாலிய கட்டுவேன். இதோ என் கழுத்து, இதோ என் கழுத்து இங்க இருக்குப்பா. அப்படியே ஒரு அறிவாளை கொண்டா ரெண்டு கழுத்தையும் ஒரே போடா போட்டுருவோம். ரெடியா மாலை? நல்ல தீர்ப்பு சொல்லு. ஐயோ, மாலையை தொட்ட பவர் கட் ஆயிடுச்சுப்பா. கோர்ட்ல பவர் கட் ஆச்சு, இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? சட்டம் ஒரு இருட்டறை. லைட் வந்துருச்சு. ஐயோ ஆறுமுகம், அங்க பாருறா, கட்டிங் கவிதாவும் ஃபினாயில் பத்துவும் 143 காயத்ரியும் சர்டிபிகேட் சுவாமிநாதனும் மாலையை மாத்திக்கிட்டு ஜோடியா நிக்கிறாங்க. நல்லா இருக்கு, அப்படியே சௌக்கியமா இருக்க. மம்மி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, நீங்களே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நானும் சம்மதிக்க மாட்டேன். உங்க சம்மதத்தை யார் கேட்டாங்க? சின்ன லைட் ஆஃப்குள்ள டக்குன்னு மாலையை மாத்திக்கிட்டு ஜோடியா நிக்கிறாங்க. இன்னொரு லைட் ஆஃப் வந்தது, குழந்தையே பெத்துப்பாங்க. மரியாதையா சின்னவங்களை ஆசீர்வாதம் பண்ணி பெரியவங்க மரியாதையை காப்பாத்திக்கங்க. மம்மி, இந்த ஆறுமுகம் தான் என்னை ஏமாத்தினாரு. அடிப்பாவி, நான் பாட்டுக்கு இந்த பக்கம் நிக்கிறேன், யாரோ தாலி கட்டிருக்கான் உனக்கு, நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்ன? நான் இந்த காயத்ரி தான் காதலிக்கிறேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதனாலதான் நான் இந்த மூஞ்சிய கல்யாணம் பண்ணேன். அது சும்மா அவ்வளவு ஹக்கி. ஓஹோ, உங்ககிட்ட அப்படி சொன்னாரா? அதையே மாத்தி என்கிட்ட சொன்னாரு. ஐயோ, அவசரப்பட்டுட்டேனே. என்ன அவசரப்பட்டுட்டே? இப்ப என்ன தாலியை கட்டி திருப்பி எடுத்துக்க முடியுமா? தமிழ் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டுமா? எப்படியோ நல்லபடியா இருங்க. அப்படி போடுங்க. அருமுகம், என் பொண்ணை தான் கட்டிக்கல, அதனால உங்களை கட்டிக்கணுமா? அந்த வசூல் மாலையாவது கொடுப்பா. ஓ, சுத்தி முத்தி அந்த வசூல் வசூல் மாலை. ஐயா, இத்தனை பணத்தை சேர்த்து என்னையா பண்ண போறீங்க? எத்தை கொண்டு போக போறீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, வசூல் மாலை தானே வேணும். ஆமா, இந்தாங்க வசூல் மாலை. தம்பி, என்னது அவருக்கு மாலை கொடுத்துட்டீங்க? எனக்கு? உங்களுக்கு ஒரு மாலை, இந்தாங்க வச்சுக்கங்க. அப்ப எனக்கு? இந்தா உனக்கு ஒரு மாலை வச்சுக்க. அப்ப எனக்கு? ஐயா, பிச்சைக்கார மாதிரி கையை நீட்டின வரியா? உனக்கு ஒரு மாலை தரேன், ஆனா பினாயில் மாதிரி நினைச்சு இதை குடிச்சிட கூடாது. ஏண்டா டேய், உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். உங்க வீடு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பெறும், 4 கார் வச்சிருக்க, எதுக்குடா போய் அந்த 2000 ரூபாய் நிவாரண நிதியை கியூல நின்று வாங்கிட்டு வந்த? உனக்கு அறிவு இல்ல? அந்த நிவாரண நிதி எதுக்குடா கொடுக்குறாங்க? வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு அதை போய் பணக்காரங்க வாங்குறியா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? முதல்ல அந்த 2000 ரூபாய்க்கு ஒரு டிராஃப்ட் எடுத்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு திருப்பி அனுப்பு, இல்ல சாமி குத்தமாயிடும். ஜாகிரதை. என்னப்பா அது? எது? ஒரு மாலை தான் வச்சிருந்த, இப்ப ஆளாளுக்கு மாலை கொடுக்குற? மாலை குட்டி போட்டுடுச்சு. அப்பா, மாலைக்கு பவர் கிடையாதா? கண்டிப்பா பவர் இருக்கு. இதுக்குள்ள 3 3 வோல்ட்ஸ் பேட்டரி இருக்கு, கூட்டினா 9 வோல்ட்ஸ் பேட்டரி. ஐயோ, இந்த மாலைக்கு சக்தி கிடையாதான்னு கேட்டேன். என்னங்க இது? இந்த மாலைக்கு அப்படின்னு ஒரு பெரிய சக்தி இருந்ததுன்னா உலகத்துல யாராவது உழைப்பாங்களா? ஒரு மாலையை மாட்டிக்கிட்டு உலகமே முன்னுக்கு வந்துடாதா? அதாவது இந்த மாலை, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன். ஆனால் கடவுளுடைய அருளும் நம்முடைய உழைப்பும் இருந்தால் தான் வாழ்க்கையில் நாம் முன்னுக்கு வர முடியும். ஓகே, அனிமனுக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. வாழ்க்கையில் உழைச்சி முன்னுக்கு வரணும், கிளம்புங்க கிளம்புங்க. என்னங்க? என்ன? நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க, அவங்க அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. என்னங்க ஹனிமூன்னா எல்லாரும் ஜோடி ஜோடியாக போகணும், இதுலேயும் தனித்தனியாக போகலாமா? கிளம்புங்க. ஆறுமுகம். என்னம்மா? எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன உதவி? எனக்கும் தான். உனக்கும் அதே உதவியா? என்ன உதவிமா? உங்கள் கையால் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்களேன். எனக்கும் தான் ஆறுமுகம். ஓ, வாழ்க்கையில் நாம் யாரையாவது காதலிச்சுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க பழைய பாட்டி கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போகணுமா? இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம ஃப்ரெண்டு சேரனா? ஓகே, ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டேன். இதை வச்சு பிற்காலத்தில் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டாதீங்க.
ஜாகிரதையா போயிட்டு வாங்க. நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, அப்ப நான் புறப்படுறேன். ஓகே, என் கலெக்ஷன் வேலையை நான் கவனிக்கிறேன். அதுதான் உங்க வாழ்க்கை பூரா நடக்குதேயா. கலெக்ஷன் கந்தசாமி, அதான் தோல்ல உண்டியில மாட்டிருக்கீங்க, பாய வர எதுக்காக எடுத்துட்டு போறீங்க? நான் ரொம்ப சிம்பிள்மா, எனக்கு பாய் மட்டும் இருந்தா போதும், படுத்துப்பேன். அது உண்மையான காரணம் இல்ல. அண்ணனுக்கு காலையில எழுந்த உடனே எதையாவது சுருட்டணும், அதனால பாய கூடவே எடுத்துட்டு போறாரு. முதல்ல பாய சுருட்டுவாரு, அப்புறம் கிடைச்சத சுருட்டுவாரு. தம்பிக்கு எப்பவும் தமாஷா. அண்ணன் மெகா வசூல் கலெக்ஷனை நிறுத்த மாட்டார் போல இருக்குதே. நாம தான் விழிப்பா இருக்கணும். பாரிய செந்தமிழ் வாழ பாரிய பாரதம் அணித்திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்.